ஒரு பயம் இருக்குது, நம்மையும் மீறி ஒருவேளை தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துருச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகும்? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பத்து அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னத்துங்க தேர்தல் ஆணையராக இருக்க ஒருத்தர் ராஜினாமா போட்டு போறாரு? அதுக்கான விளக்கங்கள் இது ஒன்றும் வரலையே. ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, உடம்பு சரியில்லை, தனிப்பட்ட காரணங்கள். என்ன தனிப்பட்ட காரணம்? ஏன் அவரை எடுத்துவிட்டு உடனே தனக்கு தொண்டர் வாரி இருந்த ஒரு ஆள் தூக்கி உடனே போடுறாரு? எங்கெங்க அவங்களுக்கு ஆதரவு இருக்குது? இப்ப பாருங்க, மணிப்பூர், மேகாலயா, அசாம் அந்த பகுதியில் பாஜக போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, என்ன தெரியும்? காஷ்மீர்ல அவங்க போட்டி போட மாட்டாங்க. காஷ்மீர் நம்ம இடம் சேர்ந்து விட்டதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா என்னத்துக்கு முப்பி செய்து எல்லாத்தையும் ஜெயில வச்சிருக்கிற? காஷ்மீர் தான் உன்னோட சேர்ந்துருச்சு, மக்கள் உன்னோட வந்துட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு அங்க வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வீட்டு காவல் வச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட போய் பேசுற? போய் பேசிக்கிட்டு தான் ஓட்டிட்டு இருக்க. கருத்து கணிப்புகள் போய் பொய்யான கருத்து கணிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு அவருக்கு ஆதரவு கூடிடுச்சுன்னு போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் நியாயப்படுத்த பாக்குறேன். நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் பெரிய கேள்விக்குறி பாஜக ஒரு இடத்துல கூட வர்றாங்க.